ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சவரும் எப்படி ரீச் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிக்கலாம் ப்ரோ, அது எப்படி ப்ரோ? நான் பாத்தீங்கன்னா 100 வீடியோ 150 வீடியோ போட்டுட்டேன், இன்னும் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4 வாட்சவர் வரல. நீங்க எப்படி ப்ரோ ஒரே வீடியோவில் கொண்டு வரலாம்னு சொல்றீங்க? சும்மா டிப்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அடிச்சு விடாதீங்கன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணலாம். இல்லைங்க, நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிளான எந்த ஒரு பெரிய சேனல்லையும் போயிட்டு கேட்டு பாருங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் ஹிட் ஆச்சு, இந்த ஒரே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 4 வாட்சவர் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும், எப்படி வந்து டாக்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும், எப்படி 4000 ஆசை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாமே வந்து இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற லைக் வந்து எனக்கு அடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4000 hours வாட்ச் டைம் வந்துருச்சா இல்லையா அப்படின்றது எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களை மாதிரி இருக்க நிறைய பிகினர் யூடியூபர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓன் வீடியோஸை நம்மளே பார்த்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாமா? ஸோ இல்லை, என்கிட்ட இன்னொரு மெயில் ஐடி இருக்குது, நான் அது மூலயமா என்னோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வீடியோஸை நீங்களே பார்த்து உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை ரைஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, பர் டேக்கு இந்த அளவுக்கு தான் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் லிமிட்டை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த லிமிட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும், உங்களுடைய நீங்கள் எத்தனை மெயில் ஐடியிலிருந்து வேணாலும் உங்களுடைய வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணலாம், ஆனால் ஒரே நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒவ்வொரு நெட் கனெக்ஷனுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், வேறு வேறு நெட் கனெக்ஷனில் வேறு வேறு மெயில் ஐடியிலிருந்து. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸை நீங்களே வாட்ச் பண்ணி உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். ஒரே மெயில் ஐடியிலேருந்து ஒரு நாளைக்கு குறைச்சலாம் வந்து பார்த்திங்கன்னா 21 மணி நேரங்கள்லேருந்து 40 மணி நேரங்கள் வரைக்கும் தான் உங்களுடைய வீடியோஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் ரைஸ் பண்ணாலும் யூடியூப் சைட்லேருந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க, அதாவது டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட வீடியோஸை நீங்கள் ஓனாக பார்த்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு வேறு மெயில் ஐடிஸ் வேறு வேறு நெட் கனெக்ஷன்லேருந்து உங்கள் வீடியோஸை நீங்களே ரெகுலராக பார்த்து உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து கட் ஆகாது. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சர்ஸ்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும். ஸோ வேறு ஒரு கண்டென்ட் யூடியூப் சேனல் வந்து வியூஸ் அதிகமாக போகுது, அப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் டக்குனே 4000 மணி நேரத்தை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ நீங்கள் இன்றைக்கி வேறு ஒரு சேனல் பிடிக்குது அப்படின்னு அதுக்கு போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்போது வேறு ஒரு கண்டென்ட் வியூஸ் அதிகமாக போகும், அதை பார்த்து நீங்கள் இதுக்கு சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை கன்வே பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ ரீச் ஆக டைம் எடுத்தாலும் அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு போருமே இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மேக் பண்ணுறது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ, ஸோ இது வந்து அதிக பேருக்கு ரீச் ஆகாது, கண்டிப்பாக அதிக வியூஸ் போகாது. பட் ஆனால் எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை பண்ணுறேன். ஸோ அதனால என்னால் போர் அடிக்காமல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுறப்போ வாட்ச் ஹவர்ஸ் வர லேட் ஆனாலும் நீங்கள் வந்து அதை குயிட் பண்ணாமல், அதாவது நீங்கள் நிப்பாட்டிக்காமல் விடாமல் பண்ண முடியும். ஸோ அதாவது யூடியூப்பில் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது இந்த மான்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அதில் மேஜராக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தா டிக்ரீஸ் ஆகுது, திடீர்னு பார்த்தா அப்டேட்டே ஆக மாட்டேங்குது. அண்ட் நம்ம வந்து அனலிட்டிக்ஸில் செக் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது, அதே மாதிரி மான்டைசேஷன் பேஜில் செக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கன்ஃபியூஷனை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வாட்ச் ஹவர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயமா இதை வந்து இதில் இந்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு மான்டைசேஷன் கெயின் ஆகும், என்னோட சேனலாக இருக்கட்டும் உங்களோட சேனலாக இருக்கட்டும் எல்லா யூடியூப் சேனல்ஸுமே இதுதான் ரூல்ஸ், மான்டைசேஷன் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமே வந்துடும், என்னோட சேனலுக்கே பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமே வந்துருச்சு. பட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக டைம் எடுத்தா வரும், ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அட் த சேம் டைம் உங்களை நான் பயப்படுத்த விரும்பல, அவ்வளோ கஷ்டமான விஷயமே கிடையாது, கண்டிப்பாக உங்களாலுமே கெயின் பண்ணிக்க முடியும். பர்சனலாக நான் என்ன புரிஞ்சுட்டேன், நான் என்ன தெரிஞ்சுட்டேன், அதை வச்சு நான் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இந்த மாதிரி லிங்க் சென்ட் பண்ணி பார்க்க வச்சு கண்டிப்பாக நம்மளால 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறத
கெயின் பண்ண வைக்க முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ் அப்கோர்ஸ் அது வேணும் தான், நானுமே என்னோட பல யூடியூப் பத்தின வீடியோஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்படி வந்து ஆடியன்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பூஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க இனிஷியல் பூஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து வாட்ச் அவர்ஸ் தான் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், அதை கெயின் பண்றதுக்கு பெருசா அவங்களால எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. சோ இதை வாட்ச் அவர்ஸ் கெயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவோட லென்த்த நான் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா முதல்ல நான் வீடியோவோட லென்த்த பாத்தீங்கன்னா 3 நிமிஷம், 2.5 நிமிஷம், 3.5 நிமிஷம் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வச்சுட்டு இருந்தேன். அப்படி நான் வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா என்னதான் 50 பேர் பார்த்தாங்கனாலுமே என்னோட ஆவரேஜ் வாட்ச் அவர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே தான் இருந்துச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட கிராஸ் ஆகல. சோ நான் என்னோட வீடியோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன், 8 நிமிஷம், 10 நிமிஷம், அண்ட் தென் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம், இந்த மாதிரி ஒரு 6 to 10 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள அதிகமாக வீடியோஸ் கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனா நாளைக்கே அது வைரல் ஆகாது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு டக்குன்னு வந்து அந்த வீடியோ வைரல் ஆகலாம், திடீர்னு ஒரு 50,000 வியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலாம், ஒரே நாளிலே வாட்ச் அவர்ஸ் கெயின் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் எல்லாத்துக்குமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறத நானுமே தெரிஞ்சுட்டேன். ஸோ நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா நல்ல டைட்டில், நல்ல டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டாக்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கி கடா அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் 100 ரூபா வாங்கி பணக்காரங்க.